கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்கதான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியா படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல சோசியல்ல டைம் லைன் வீடியோ தான் போட போறோம். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த டைம் லைன் போட்டுட்டேன், சோசியல் புக்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த இந்த டைம் லைனை நான் உங்களுக்கு ரெண்டு பார்ட்டா போட்டிருக்கேன். இந்த வீடியோட என்ஸ்கிரீனை நான் உங்களுக்கு இதை அட்டாச் பண்றேன். அண்ட் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி 1900ல இருந்து 1950 வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு டைம் லைன் போடும் போது என்ன பண்ணணும்னா, எத்தனை யூனிட் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கறத கணக்கு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1900ல இருந்து 10 வரைக்கும் இல்லையா, அப்ப 10 இயர்ஸ் இங்க எடுக்கிறோம். ஸோ 1 யூனிட் ஈக்குவல் டு அப்ப 10 இயர்ஸ்ன்றது எழுதணும். நீங்க 5 5 எழுதிருந்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க புக்ல எப்படி இருக்கோ அப்படிதான் எழுத போறீங்க. அப்ப இங்க 10 இயர்ஸ்ங்கிறத கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும் கிராஃப் மாதிரி. அண்ட் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் 1910ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏன் 10ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, 10th படிக்கிறோம், அதனால நம்ம 10th இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 1910ல. ஸோ 10th படிக்கும் போது நமக்கு என்ன ஆகுது, நம்ம ஒரு ஃபார்மா இருப்போம், ஒரு ஃபார்ம்ல இருப்போம், நம்ம படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ல இருப்போம். ஸோ எல்லாரும் யூனியனா ஒன்னா சேர்ந்து எல்லாருமே நம்ம படிப்போம் இல்லையா. இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் த யூனியன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா, எஸ்ஏ சவுத் ஆப்பிரிக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒரு ஃபார்ம்ல யூனியனா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் த யூனியன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. அப்ப என்ன பண்றாங்க, ஃபார்மா சேர்ந்து படிக்கிறாங்க. அப்புறம் 12th போனோன்னே என்ன ஆயிடுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாலுக்காக சண்டை வருது. ஃபர்ஸ்ட் பால்கன் வார், வார்னா என்ன சண்டை இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு பாலுக்காக நமக்கு எங்க சண்டை வருது. அப்புறம் 14th எல்லாரும் அவுட் ஆயிடுறாங்க, அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 1, சரிங்களா. அப்புறம் இங்க எத்தனை இயர்ஸ் சொல்லியிருக்கோம், 1910, 12, 14 எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இங்க 3 இயர்க்கான டைம் லைன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்ப அடுத்து ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க இதுல, அப்ப 17 வருது. 17ல என்ன ஆயிருது, எல்லாரும் அவுட் ஆயிடுறாங்கன்னு சொல்லி ரஷ்யா வராங்க. ரஷ்யா டீம்ல இருந்து ஆளுங்க வராங்க. கிரிக்கெட் மேட்ச் நினைச்சுக்கோங்க, இதை ரஷ்யா டீம்ல இருந்து ஆளுங்க எல்லாரும் வராங்க. அப்புறம் என்ன ஆயிடுது, ரஷ்யா வந்தோடனே நம்ம எல்லாம் வேணாம் இதெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். அப்ப எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 1, வேண்டாம் இதோட நம்ம இங்க கேட்டு போட்டுருவோம், ஸ்டாப் பண்ணிடுவோம், அப்ப எண்ட் எல்லாத்தையும் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றோம், எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 1. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, எண்டு தான் முடிஞ்சிச்சு இல்லையா, அப்புறம் எல்லாரும் பீஸ்ஃபா இருக்கணும், எல்லாரும் அமைதியா இருக்கணும், பீஸா இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அமைதியா இருக்கவங்களுக்குலாம் ஒரு ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரீட் வைக்கலாம், எல்லாரும் வரிசையில நில்லுங்க, வர்சைல்ஸ் வரிசையில நில்லுங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க, வர்சைல்ஸ். ஸோ பீஸ், எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருக்கிறவங்களுக்குலாம் ட்ரீட் வைக்கிறோம், வரிசையில நில்லுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ், ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸ். ஸோ இது நீங்க ரெண்டு எழுதினீங்கன்னா, இதுவே நமக்கு ரெண்டு டைம் லைன் இல்லையா, 2 மார்க் நமக்கு இங்கிருந்து வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா வரிசையில நில்லுன்னு சொல்லவுன்னே எல்லாரும் என்ன சொல்றாங்க எஸ்டா எஸ்டா ஓகேடான்னு சொல்றாங்க எஸ்டா இன்னொரு லீக் மேட்ச் வச்சுக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் இங்க டூ டூ ஞாபகம் வச்சுக்கோங்க டூ 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 அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ டூ டூன்னு ரெண்டு வாட்டி போடுறோம்ல அது எம் எம் ரெண்டு வாட்டி வருது முசோலினிஸ் மார்ச் ஆன் ரோம் ஸோ நீங்க டூ டூ ஞாபகம் வச்சுக்க
5 இயர்ஸ் கழிச்சு ஃபார்மேஷன் ஆஃப் வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, வெட்டியா இருக்கிறவங்க எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு பார்ட்டி கொண்டாடலாம் நினைக்கிறாங்க. வியட்நாம்னா என்ன ஞாபகத்துக்கோங்க, வெட்டியா ஞாபகத்துக்கோங்க, வியட்நாம் வெட்டியா. ஓகேவா, அப்ப ஃபார்மேஷன் ஆஃப் வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வெட்டியா இருக்கவங்க எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. பார்ட்டி வச்சோன்னே என்ன ஆயிடுது, ரொம்ப ரொம்ப எல்லாருமே வந்து வெட்டியா இருக்கிறாங்க இல்லையா. வெட்டியா இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு வருஷம் தான் வெட்டியா இருக்க முடியும், 1928 வரைக்கும் வெட்டியா இருக்காங்க. 29ல் என்ன ஆயிடுது, எல்லாருக்குமே கிரேட் டிப்ரெஷன், எல்லாருமே ரொம்ப ரொம்ப சோகமா ஆயிடுறாங்க, ரொம்ப டிப்ரெஷனா ஆயிடுறாங்க வெட்டியா இருந்து வெட்டியா இருந்து. அப்புறம் ட்ரீட் வைக்கலாம் என்ன சொல்றாங்க, லேட்டரா வச்சுக்கலாம், லேட்டர் ஆன் ட்ரீட்டி அப்ப லேட்டரா ட்ரீட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க 3-3 பாருங்க, இங்க 2-2 சொன்னோம், 2-2 பாட்டுக்கு முசோலினி டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொன்னோம். இப்ப இங்க 3-3ங்கிறது என்ன வருது, முசோலினில பொண்ணோட பேர். அப்ப 3-3 ஹிட்லர் பையனோட பேர் வரணும், ஹிட்லர். ஹிட்லர் என்ன பண்றாரு, ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எல்லாரையும் ஒரு லாங் மார்ச் கூட்டு போற, மார்ச் பாஸ் கூட்டு போனோம், லாங்கா ஒரு மார்ச் பாஸ் கூட்டு போனோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப முசோலினி என்ன பண்றாங்க, இப்ப வந்து வேற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, ஏ தீ அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. சூர்யா பாட்டு தெரியும்ல எல்லாருக்குமே, ஏ தீ எத்தியோப்பியா, இங்க ஒரு ஹைஃபன்
ஏன்னு போட்டிருக்காங்க பாருங்க, ஏத்தின்னு வருது. ஏத்தி 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 பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா எல்லாருமே அவுட் ஆயிடறாங்க. டோட்டலா எல்லாருமே அவுட் ஆயிடறாங்க. செகண்ட் வேர்ல்டு வர நமக்கு இங்க அவுட் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க, சரி நம்ம பாலுக்காக தானே சண்டை போட்டோம், ஃபர்ஸ்ட் பால்கன் வாரில் தான் ஆரம்பிச்சது நமக்கு இங்க வீடியோ, ஃபர்ஸ்ட் பாலுக்காக தானே சண்டை போட்டாங்க. இப்ப என்ன ஆகுது, 1940 ஒரு பேட் வாங்கலாம், நம்ம பேட்டில் ஒரு பேட் வாங்கலாம், பிரிட்டனுக்கு போய் நம்ம ஒரு பேட் வாங்கலாம்னு யோசிக்கிறாங்க. பேட்டில் ஆஃப் பிரிட்டன். அந்த பேட் எப்படி இருக்கணுமா, பியால் போட்டுருக்கணுமா. பியால்னா என்ன, முத்து பவளம் சொல்லுவாங்க இல்லையா, பியால் போட்டு வந்து அந்த பேட் இருக்கணும். அப்ப ஹார்பர்ல எங்கேயாவது இருந்ததுன்னா நம்ம கேட்கலாம், கப்பல்ல வந்து இறங்கும்ல, அப்ப பியால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அது ஒரு இன்சிடென்டாவே ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க, பேட்டுக்காக ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிஎம் ஸ்டாலின் சாரே என்ன பண்றாரு, ஒரு பேட்டை வாங்கி கொடுக்குறாரு. ஸ்டாலின் வருதுங்களா இங்க, இப்ப ஸ்டாலினே என்ன பண்றாரு, ஒரு பேட்டை வாங்கி கொடுக்குறாரு. 3 இயர்ஸ் அந்த பேட்டை வச்சு சூப்பரா விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, கதம் கதம், எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிருது. அப்ப திரும்பவும் என்ன பண்றாங்க, முடிஞ்சிச்சுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் யுஎன்ஓ. அப்ப என்ன, திரும்பவும் ஒரு ஃபார்ம் பண்றாங்க. என்ன ஃபார்ம் பண்றாங்க, யுனோ, யுனோ, யுனோ உங்களுக்கு தெரியுமா, நாங்க ஒன்னு ஃபார்ம் பண்ண போறோம்னு கேக்குறாங்க. அந்த யுனோ தான் இது, யுஎன்ஓ அப்படிங்கறது நீங்க இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கதை இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கதை மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் நான் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிடுறேன் பாருங்க. 10th படிக்கும் போது ஒரு ஃபார்ம்ல எல்லாரும் யூனியனாக இருப்போம். 12th படிக்கும் போது ஃபர்ஸ்ட் பால்காக சண்டை வந்துச்சு, எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. ரஷ்யா வந்தவுடனே எண்ட் ஆயிடுச்சு. பீஸா இருக்கிறவங்களுக்குலாம் வரிசையில் நின்று ட்ரீட்டி வைக்கிறாங்க. எஸ்டா அப்படி சொல்றாங்க. அப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு வந்துருச்சு. 2-2-2-2 பாட்டுக்கு முசோலினி டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் வெட்டியா இருக்கவங்களுக்குலாம் ஃபார்ம் பண்ணி ஒரு பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது பார்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரீட்டி கிடையாது, இது பார்ட்டி. வெட்டியா இருக்கவங்க எல்லாம் ஒரு பார்ட்டி கொண்டாடுறாங்க. அப்புறம் எல்லாருமே கிரேட் டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. லேட்டரா ட்ரீட்டி வச்சுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. 3-3 வந்து ஹிட்லருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, லாங் மார்ச் கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லி. மார்ச் நடக்கும் போதே முசோலினி என்ன பண்றாங்க, ஏத்தி ஏத்தி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 2 39 4 இயர்ஸ் கழிச்சு 39 என்ன வருது, எல்லாருமே அவுட் ஆயிடுறாங்க. பேட் வாங்கலான்னு பிரிட்டனுக்கு போறாங்க. பியர்ல் வச்ச பேட் தான் வேணும்னு கேக்குறாங்க. அப்ப பேட் வந்து ஸ்டாலின் சாரே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் கிராட் அப்படின்றத எழுதிக்கோங்க இங்க. சோ 3 இயர்ஸ் அந்த பேட்டை வச்சு விளையாடுறாங்க. அப்புறம் லாஸ்டா எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிருச்சு நமக்கு இங்க. ஃபார்மேஷன் ஆஃப் யுனோ, யுஎன்ஓ, யுனோ உங்களுக்கு தெரியுமா, இன்னொன்று நாங்கள் ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இங்கே முடிக்கிறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் யுஎன்ஓ இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா, இட்ஸ் நாட் அன் எண்ட், இட்ஸ் பிகினிங் அப்படிங்கிற மாதிரி. சோ எண்டு மட்டும் இல்லை, நாங்கள் திரும்பவும் ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி, ஃபார்மேஷன் ஆஃப் யுஎன்ஓ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு கதை மாதிரி இப்போ ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கோன்ற ஒரு நம்பிக்கையோடையே நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டைம்லைன், எந்த இயர்க்கான டைம்லைன், என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் அடிக்கடி உங்களுக்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் என் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன், ஜஸ்ட் இது ஒன்ஸ் பார்த்துருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.